அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். ஜெயா டிவி வழங்கும் உன்னிடம் மயங்குகிறேன். பத்மபூஷன் டாக்டர் கே ஜே யேசுதாஸுக்கு, விஜய் யேசுதாஸ் மற்றும் நண்பர்களின் சார்பாக இன்னைக்கு இந்த மேடையில் பாராட்டு விழா. மீண்டும் ஒரு முறை இந்த மாபெரும் இசை விழாவிற்கு வருகை தந்திருக்கும் இசை உலகை சேர்ந்த அனைவருக்கும் மற்றும் உள்ள அனைவருக்கும் ஜெயா டிவியின் சார்பாக வணக்கங்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். தன்னுடைய பல வருட இசை உலக பயணத்தில் கர்நாடக இசை உலகிலையும் சரி, திர இசை பாடல்களையும் சரி, தன்னுடைய கம்பீரமான ஸ்தரமான குரலால் அனைவரையும் மிரட்டியவர் பத்மபூஷன் டாக்டர் கே ஜே யேசுதாஸ் அவர்கள். பல நாட்டு ரசிகர்களையும் தன் குரலால் ஈர்த்து விருந்து படைத்தவர். எத்தனை மொழியில் எத்தனை ஆயிரம் பாடல்கள், எத்தனை விருதுகள், அப்பப்பா! அந்த ஒரு லெஜெண்டுக்கு இன்னைக்கு இந்த மேடையில் பாராட்டு விழா அப்படின்னு நினைக்கும் பொழுது இந்த அரங்கம் முழுவதுமே ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி ஃபுல்லாக இருக்குது. அதை எல்லாராலையுமே ஃபீல் பண்ண முடியும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். பொதுவாகவே இசை குடும்பத்தை சேர்ந்தவர்களோட ஜென்ரல் க்ரௌட் நாமெல்லாம் பார்க்கும் பொழுது அவர்களோட பேச மாட்டோமா, பழக மாட்டோமா, அவங்க பாடி நம்ம கேட்க மாட்டோமா, அவங்கக்கிட்ட ஏதாவது டிப்ஸ் கேட்டு நம்மளும் ஒரு பெரிய பாடக பாடகி ஆக மாட்டோமா அப்படிங்கிற எண்ணம் நமக்குள்ளே எல்லாருக்குமே வர்றதுண்டு. ஆனால் பத்மபூஷன் டாக்டர் கே ஜே யேசுதாஸ் அப்படிங்கிற ஒரு பெரிய இசை ஜாம்பவானோட மகனாக பிறந்து தினம் தினம் அவர் பாடல்களை கேட்டு அவர் கையால் குட்டுப்பட்டு இப்போது இந்த ஒண்டர்ஃபுல்லான ஷோவை அவருக்காக அர்ப்பணிச்சிருக்கிற திரு விஜய் யேசுதாஸ் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். தேங்க்யூ, தேங்க்யூ. எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? Are you guys ready for a beautiful evening of music? First of all, na vandu romba periya or nandri solnom to all the respected people who are sitting in front of all of us here, sitting in front of me. It's a blessing for a person like me to have the kind of life I have, the kind of father I have, the greatest music director that தமிழ் சினிமா, இந்தியன் சினிமா, ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் லெஜன்ஸ் எம்எஸ்வி சார், ரொம்ப நன்றி உங்களுக்கு. நீங்கள் இங்கே வந்திருக்காது, இட்ஸ் அ பிளெஸ்ஸிங். ரொம்ப ரொம்ப நன்றி, சொல்லாமல் இருக்க முடியாது. அதே மாதிரி அம்மா சுஷிலாம்மா, தேங்க்யூ ஸோ மச். இன்றைக்கி நிறைய சின்ன சின்ன சர்ப்ரைசஸ் இருக்குது உங்களுக்கு. இவங்கெல்லாம் சீஃப் கெஸ்டாக இருக்கும்போதே ரொம்ப ஆர்ப்பாட்டமெல்லாம் இல்லாமல் அப்பாவோட பாடல்களெல்லாம் நாங்கள் வந்து மேக்ஸிமம் நாங்கள் ட்ரை பண்ண போகிறோம் டு கிவ் தி பெஸ்ட் ஆஃப் சாங். ஸோ Let's get going. Adiseya ragam anandara ragam adagi ragam abu அதிசய ராகம் ஆனந்த ராகம் அழகிய ராகம் அபூர்வ ராகம் அதிசய ராகம் வசந்த காலத்தில் மழை தரும் மேகம் அந்த மழை நீரந்த மனதில் மோகம் மோகம் மோ
வசந்த காலத்தில் மழை தரும் மேகம் அந்த மழை நீரந்த மனதின் மோகம் அமுதின் அவருவாயம் இசையனும் அமுதின் அவருவாயம் இந்திரலோக சக்கரவா அதிசய ராகம் சார் உங்கள் முன்னால் பாடுறது காலெல்லாம் நடுங்குது. இவங்களுக்கும் ஃபஸ்ட் இன்ட்ரோ வாசிக்கும் போது அவங்களுக்கும் கையெல்லாம் நடுங்கிச்சு. ஸோ அதனால் சீக்கிரமாக உங்களை பார்த்த உடனே நிறுத்திட்டாங்க. பட் உங்கள் பாடல்கள் எல்லாம் எப்படி இந்த ஸ்டேஜில் பாடுறது நீங்கள் இருக்கும்போது எப்படின்னு தெரியலை. பட் எல்லாம் கடவுளோட அனுகிரகத்தில் தான் உங்களை மாதிரி ஒரு பெரிய ஒரு இசை கடவுளை இந்த ஊருக்கு இந்த நம்ம நாட்டுக்கு கிடச்சிருக்கு. ஸோ அதுக்கு ரொம்ப பெருமைப்படுறோம் நாங்கள் எல்லோரும். அடுத்ததும் ரொம்ப அருமையான ஒரு பாடல், அப்பாவும் சுசிலாமாவும் சேர்ந்து உங்கள் இசையில் பாடினது. இதை பாடுறதுக்கு வந்து இந்த புது ஜென்ரேஷனில் ரொம்ப அருமையாக பாடுற ஒரு பியூட்டிஃபுல் டேலண்டட் சிங்கர், ஒன் ஆஃப் த அப்கமிங் அண்ட் நியூ ஜென்ரேஷன் ஒன் ஆஃப் த டாப் சிங்கர்ஸ் அஸ் வெல். லெட் மீ வெல்கம் நன் அதர் தென் சைந்தவி ஆன் ஸ்டேஜ். ப்ளீஸ் வெல்கம் ஹர் வித் எ பிக் ரவுண்ட் ஆஃப் அப்ளாஸ். கதையெழுதாரி மஞ்சள் வா தென்னின்ற சாட்சி உனக்காகவே நான் வாழ்கிறேன். Thank you.
லெஜன்ஸ் அவங்களோட அப்பாவுடைய காம்பினேஷன். இப்போ நம்ம வீடியோ கேட்டோம், அது வந்து வேறு யாரும் இல்லை, தலைவர் எம்ஜிஆர் கூட. அப்போ எம்ஜிஆருக்காக நிறைய பாடல்கள் பாடியிருக்காரு, அதில் ஒன்று, ஒன் ஆஃப் த மோஸ்ட் ஃபேமஸ் சாங்ஸ். அடுத்த வரப்போகிற பாடல் வந்து இஸ் அனதர் கிரேட் லெஜெண்டரி ஆக்டர் ஆல்சோ, ஹூ ஹி சங் ஃபார் மெனி மெனி சாங்ஸ் ஹி சங் ஃபார் ஹிம், சிவாஜி கணேசன் சார். அவரோட ஒரு அருமையான ஒரு பாடல் அப்பா அவருக்காக பாடியிருக்காரு. லெட் மீ வெல்கம் அனதர் டேலண்டட், என்னோட ஒரு தங்கச்சி. சின்ன வயசுலேருந்து ஐ ஹவ் யூனோ வி க்ரோ அப் டுகெதர் வித் அவர் பேரண்ட்ஸ் பீயிங் யூனோ சிங்கர்ஸ் இந்த இண்டஸ்ட்ரியில். அ டேலண்ட் தட் கேம் அவுட் பிளாசமிங் அவுட் ஆஃப் நோவேர்னு சொல்லலாம். ஏன்னா பாட போகிறாங்களான்னு ஒரு நோட்டீஸும் கொடுக்காமல் சடனாக இண்டஸ்ட்ரியில் வந்து கேம் வித் அ பிளாஸ்ட். அண்ட் நவ் ஷி இஸ் ஒன் ஆஃப் த டாப் நியூ ஜென்ரேஷன் சிங்கர்ஸ் இஸ் வெல், one of the most talented, yeah, sister nalla solla, but kandipa one of the most talented. Let's welcome Shweta Mohan on stage, please. Malare
sure nee alana piramai கேட்ட மூணு பாடல்கள் வந்து அப்பாவும் எம்எஸ்வி சாரோட காம்பினேஷனில் இருக்கிற பாடல்கள். அதில் வந்து அவங்க ரெண்டு பேரும் ஃபர்ஸ்ட் மீட் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் ஒருத்தர் ஒருத்தர் எப்படி சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய பெரிய அதிர்ஷ்டம் இவ்வளோ மாதிரி நிறைய சிங்கர்ஸ் எனக்கு கிடச்சி என்னுடைய பாடல்கள் அவங்க பாடல்கள் மாதிரி பாடி அவ்வளோ பிரமாதமாக அவ்வளோ சின்சியாரிட்டியாக அந்த பாடல்களை பாடி கொடுத்ததுக்கு எல்லா பாடல்களையும் என்னுடைய நினைவு நான் இருக்கிற வரைக்கும் மறக்க முடியாது. நீடூழி வாழ்க, வணக்கம், நன்றி. அப்பா ஃபஸ்ட்டு வந்து எம்எஸ்வி சார் எப்போ மீட் பண்ணீங்க அந்த எக்ஸ்பீரியன்ஸ் கொஞ்சம்? எல்லாம் வல்ல இறைவனுக்கு என்னோடய வணக்கம். ஃபஸ்ட்டு வந்து நான் பீலீலா அக்காவோட சேர்ந்துட்டு அப்போது போக் ரோடில் ஒரு ஐ திங்க் இட் இஸ் ஸ்ரீதர் சாரோட டைரக்ஷன் என்னமோ அந்த நான் பாடின படத்துக்காக இல்லை, அதுவே இன்னொரு படத்துக்கு அந்த ஆஃபீஸில் என்னை இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுக்கு பீலீலாக்கா கொண்டு போனாங்க. அப்போ தான் ஃபஸ்ட்டாக அந்த பெரிய சங்கீத என்னது சொல்கிறது எனக்கு ஒன்றும் சொல்ல முடியலை. பார்த்துட்டு எனக்கு ஒன்றுமே என்ன சொல்லணுமோ பாடணுமோ அவன் நீ ஒரு பாட்டு பாடுன்னு சொல்ல உடனே ஏதோ ஒன்று பாடிட்டேன், அவ்வளோதான் எனக்கு ஞாபகம் இருக்குது, வேறு ஒன்றும் இல்லை. நேற்று கூட அதை பற்றி தான் சாம் ஜோசப்னு ஒரு வயலினிஸ்ட் சொல்லு நாங்கள் பேசிகிட்டு இருக்கும்போது அவரும் கூட ஃபஸ்ட்டு அவர்கிட்ட போய் பழக்கமானது அந்த அது சேம் டே நாங்கள் ரெண்டு பேரும் அண்ணாவை பார்த்து அனுகிரகம் வாங்கின டே என் நேற்று தான் சொன்னார். எனக்கு வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு அதாவது என்னோடய எல்லா மியூசிக் டைரக்டர்ஸும் எங்களோட குரு லெவல் தான். ஏன்னா அவங்க சொல்லி கொடுத்து தான் நாங்கள் பாடுறோம். அப்போ எந்த ஒரு சின்ன பையனாக இருந்தால் கூட அது வந்து அவங்க சொல்லி கொடுக்கும்போது எங்களோட குரு அது மனசில் நினச்சிட்டு தான் நம்ம பாடின்றிருக்கேன். அதில் போய் நமக்கு தேவையில்லாததெல்லாம் அவருக்கு ஒரு ஆசை இருக்கும், ஜாஸ்தி ஒன்றும் வரக்கூடாதுன்னும். கடவுள் புண்ணியமாக எனக்கு என்னோடய அப்பா வந்து நீ படிக்கலைன்னா கூட பாட்டப்படின்னு சொன்னது தான் எனக்கு இந்த மறக்க முடியாத காரணம். ஸ்கூலில் பற்றியோ மார்க்கை பற்றியோ நீ கவலைப்படாது என்ன. அதுவும் ஸ்பெஷலி ஒரு கிறிஸ்டியன் ஃபேமிலியில் ஒரு ஆர்டிஸ்ட், ஹீ வாஸ் ஆல்சோ அன் ஆர்டிஸ்ட், அவர் வந்து பெரிய நாடக நடிகர், அவர் வந்து என் பிள்ளை வந்து பாடகனாக வரணுங்கிறது ஆசை. அதனால் நான் வேறு எதுவும் எனக்கு தெரியாது. அண்ணா சொல்லுவார், தம்பி எனக்கு ஒரு ரேடியோ கூட டியூன் பண்ண தெரியாதுன்னு. அதே மாதிரி எனக்கு வேறு எதுவும் தெரியாது, ஆனால் சங்கீதமும் தெரியாது. அதுதான் எனக்கு சொல்ல தெரியும். ஏன்னா வர வர ஒவ்வொரு நாளும் அதை பற்றி படிச்சுட்டே போகும்போது நான் இன்னும் இப்போ என்ன பண்ண முடியும், காலம் கழிஞ்சுட்டே இருக்கேங்கிற பயத்தினால நான் சொல்கிறேன் இது சத்தியம். இது நான் இன்னொரு விஷயத்த சொல்கிறேன். நான் இங்கிருந்து என்னோடய அங்கிள் வீட்டில் பெரம்பூரில் இருந்தேன், அங்கேருந்து நடந்து மாம்பலத்துக்கு வரும்,
மாம்பழத்துக்கு வரத்துக்கு காரணம் என்னென்னா அசோசியேட்டட் வாசுன்னு இருந்தார். அவர் வந்து சாப்பாடு தரும், மத்தியான சாப்பாடு. அது நடந்து அங்கேருந்து வந்து வில்பாக்கு வழியாக மெதுவாக அந்த ஓரமாக வந்துட்டு இருப்பேன். அப்போ நான் வந்து ஒரு ராகத்தை பெரம்பூர்லேருந்து பிடிச்சதுன்னா மாம்பழம் வர்ற வர அது பாடிகிட்டே வந்துட்டே இருப்பேன். ஏன் சொல்லி வரேன்னா, இப்போ நினைக்கும்போது அதுதானே ஒரு பகவான் கொடுத்த ஒரு அனுகிரகம். அந்த வாழ்க்கையில் இருந்த வேதனைகள், அந்த வாழ்க்கையில் கிடைச்ச அந்த ஸ்ருதிக்காக, நம்ம ஸ்ருதிங்கிறது அர்த்தம் என்னென்னா நம்ம அந்த லயம் என்கிறது, அந்த லயத்துக்காக எவ்வளவு அவர் வந்து ஃபார்ம் பண்ணியிருக்கிறதுங்கிறது இப்போ தெரியுது. நான் வந்து இன்னொரு விஷயம் கூட சொல்கிறேன். அப்போ வந்து ரோட்டில் நடக்கும்போது ராகம் பாடும்போது நான் கையோ அப்படி ஆக்ஷனோ ஒன்றும் பார்க்காம பாடி வந்ததுனால எங்களுக்கு பழக்கம் என்னென்னா ஜாஸ்தி ஆக்ஷன் தெரியாது. இப்போ இருக்கிறவங்களுக்கு ஜாஸ்தி ஆக்ஷன் இருந்தால் தான் முடியும், அது பரவாயில்ல. இருந்தாலும் எனக்கு என்ன ரிக்வெஸ்ட் என்னென்னா, குரலில் ஆக்ஷன் ஜாஸ்தி ஆகணும், பாடியில் ஆக்ஷன் கம்மியாகணும். இது அதுக்காக என்ன பண்ணோன்னா, நீங்கள் எந்த நான் என் பிள்ளைக்காக சொல்லலை, எல்லாருக்கும் தான் சொல்கிறேன். 50 வருஷமாக நான் 5 வயசுலேருந்து படிச்சுட்டு இன்னும் ஒன்றுமே ஆகலைங்கிறது சத்தியத்தை சொல்கிறேன். இது சொல்லித்தான் ஆகணும். இன்றைக்கி இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு கிடைச்சதில் பெரியோர்கள் கூட உட்கார்ந்துட்டு பேசணுங்கிறதுனால நான் சொல்கிறேன். கஷ்டப்பட்டுருக்கேன். அந்த கஷ்டப்பாடில் இன்னொரு சந்தோஷம் என்னென்னா, கஷ்டத்தை நல்லா தெரிஞ்சிட்டேனா அது அந்த வாழ்க்கையில் அது அந்த வரத்தையும் கொடுத்தார் கடவுள். அதனால் கஷ்டப்பட்டு என் குடும்பத்தையும், என்னுடைய அப்பா வந்து 55 இயர்ஸில் அவர் இறந்து போன உடனே, அம்மா வந்து ரொம்ப சின்னவ, அவள் வந்து வேறு என்ன மேரேஜ் பண்ணி எங்களெல்லாம் அப்படி மறந்து போயிருக்கலாம், பட் அம்மா விடலை, என் குடும்பத்தை காப்பாற்றிட்டு வளர்த்துனாங்க. அந்த அம்மாவை எனக்கு மறக்க முடியாது. அது அதிலிருந்து அந்த குடும்பத்தை பார்க்கணுங்கிற இது எல்லாத்தையும் நான் பார்த்துட்டு என்னால் முடிஞ்சதெல்லாம் இப்போ தான் எனக்கு முடியாது. ஆனால் என் பிள்ளை வந்து இப்போவே ஆரம்பிச்சிருக்கு அந்த மாதிரிங்கிறதுல ரொம்ப பெருமைப்படுறேன். சங்கீதங்கிறது அது வேறு, அதை நானே சொல்கிறேன்னே, இன்னும் எனக்கு ஒன்றும் ஆகலைன்னா அவனுக்கு என்ன ஆகும் அப்படிங்கிறது நினச்சிக்கோங்க. ஆனால் ஒரு விஷயம் சொல்கிறேன், வேறு எந்த விதமான நினைப்புக்கும் போகாமல் எல்லோரும் பெரியோர்கள்கிட்ட முன்னாடி சொல்கிறேன்னா, நீ சங்கீதம் உனக்கு கிடச்சிருக்கு, அது சங்கீதத்தை எவ்வளவு கை நம்ம உள்ள எடுக்க முடியுமோ அது எடுங்கோ, பாக்கி எதை பற்றியும் நினைக்காதீங்க. அதுதான் எனக்கு சொல்ல வேண்டியிருக்கு, வேறு எதுவும் சொல்லிக்கிறதுக்கு இல்லை. ரொம்ப சந்தோஷம். ஏன்னா நான் அவன் சொன்னது சத்தியம்தான். ஏன்னா இந்த மாதிரி ஒரு நல்ல நினைப்போடு எல்லாரையும் சேர்த்துண்டு எங்களுடைய சகோதரர்கள் இல்லைன்னா என் பிள்ளைங்க மாதிரி இருக்கிறவங்க எல்லாரும் சேர்ந்துன்னு இந்த நல்ல காரியத்துக்கு ஆரம்பிச்சிருக்கிறதுக்கு ரொம்ப சந்தோஷம். சங்கீதத்தை வச்சு சொல்கிறேன். தேங்க்யூ. அடுத்த ஒரு அருமையான ஒரு பாடல், வேற ஒரு காம்பினேஷன் வேணால் சொல்லலாம். அது வந்து வேறொரு பெரும் மேதையான ஒரு நடிகர், நம்ம எல்லாருக்கும் மனசில் இவங்க ரெண்டு பேரும் ஒன்றா ஒர்க் பண்ண ஒரு சிச்சுவேஷன் சொல்லும்போது உடனே மனசில் வர்றது சிந்து பைரவி. சிவகுமார் சாரும் அப்பா பாடியிருக்கிற, அப்பா சிவகுமார் சாருக்கு பாடியிருக்கிற எத்தனையோ அருமையான பாடல்கள், அதுவும் கர்நாடக சங்கீதத்தில் பேஸ் பண்ணி நிறைய சப்ஜெக்ட்ஸ் கூட. அண்ட் இப்போ நான் இந்த ஒரு சாங் பர்டிகுலர்லி அவர் ஆக்ட் பண்ண சாங் அண்ட் ரொம்ப அருமையான ஒரு பாடல் வி குமார் இசையில். டு பிளே திஸ் நைஸ் பியூட்டிஃபுல் பியானோ பேஸ் சாங், அந்த காலத்தில் த சோ மச் ஆஃப் quality in the music, in the depth. I'd like to welcome Nivas Prasanna, a very amazing talent on the piano and the keyboards. He's an upcoming person, so please give him a big round of applause, guys. Nivas. Thank you.
உன்னிடம் மயங்குகிறேன் அவர்கள் பல ஆயிரம் பாடல்கள் வந்து பாடியிருக்காரு. ரொம்ப செலக்டடாக இந்த ஸ்டேஜில் சூஸ் பண்ணி சாங்ஸ் எல்லாம் பாடின்ருக்கோம். ஸோ அந்த வகையில் எம்எஸ்பி சார் உடைய சாங்ஸை கேட்டோம். இப்போது
அது சாபாசா அப்படினு சொல்ற மாதிரி மெல்லிசை மாமன்னர் வந்து சட்ஜமம் அப்படினா பஞ்சமத்துல இருக்குது வந்து கட்டாயமா நம்மளுடைய the one and only great legend மாஸ்ட்ரோ இசை ஞானி இளையராஜா அவர்கள் சோ இனி வர பாடல்கள் இசை ஞானியினுடைய இசையில் டாக்டர் கேஜே ஜெயசாஸ் அவர்கள் பாடிய பாடல்கள் அந்த வரிசையில முதல் பாடல் அம்மா என்று அழைக்காத உயிரிலேயே இந்த பாடலை மிஸ்டர் விஜய் இங்க பாடுறார் Yeah.
வேறொரு காம்பினேஷன் சொல்லலாம். ஆனால் இது எல்லாமே எனக்கு ஒரு குரு, எனக்கு ஒரு என்ன சொல்கிறது, காட் ஃபாதர் இன் திஸ் இண்டஸ்ட்ரி. அவரோட இசையில் வந்து அவரோட முன்னால் நிற்கிறதுலையே அவருக்காக பாடினது வந்து ஒரு பெரிய பாக்கியம். எனக்கு வந்து எவ்வளோ ஜென்மம் எடுத்துறேன்னு தெரியல, அவரோட இசையில் பாடுறதுக்கு ஒரு சான்ஸ் கிடச்சிது. ஆனால் அதுக்கு மேலே நிறைய பாடல்கள் பாடுறதுக்கு கிடச்சிது. அண்ட் அந்த இசை ஞானி வந்து நான் எப்போவுமே வணங்கிட்டிருக்கேன். இப்போ கூட இந்த பாடலெல்லாம் பாடும்போது அப்பாவும் அவரும் பாடியிருக்கிற அந்த காம்பினேஷனில் வந்திருக்கிற எவ்வளோ நல்ல சாங்ஸ் வந்து இன்றைக்கி வந்து உங்களுக்காக கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நிறைய மெயின் ஹிட் சாங்ஸ் எல்லாம் யூஸ்வலாக எல்லோரும் ஸ்டேஜ்லலாம் பாடுற சாங்ஸ் இருக்குது. ஆனாலும் இந்த அடுத்த பாடல் எஸ்பெஷலி அவ்வளோ ஸ்டேஜில் பாடாத ஒரு சாங்னு நினைக்கிறேன். இது மட்டும் இல்லாமல் ஒரு வேற ஒரு காம்பினேஷன் ஆரம்பித்தது இந்த ஒரு சாங்லேருந்து. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அண்ட் அப்பா நிறைய பாடல்கள் அவருக்காக பாடினது, அம்மா என்று அழைக்காது அண்ட் அடுத்த பாடல். அந்த பாடல் பாடுறதுக்கு லெட் மீ வெல்கம் அனதர் பியூட்டிஃபுல் டேலண்டட் சிங்கர் ஆன் ஸ்டேஜ். இன்றைக்கி வந்து ஐ ஹவ் த்ரீ சிஸ்டர்ஸ் ஹூ ஆர் அக்கம்பனிங் மீ அண்ட் ஹெல்பிங் மீ அவுட் டுடே. அ பியூட்டிஃபுல், மோஸ்ட் ஹம்பிள் அண்ட் சச் அ நைஸ் கைண்ட் ஹார்டட் பர்சன் ஷீ இஸ். ப்ளீஸ் வெல்கம் பிரியா ஹேமேஷ் ஆன் ஸ்டேஜ். இளை மூடும் வாழை பருவம்
அடுத்த பாடல் வந்து ஐ திங்க் வி ஆல் ஹேட் அ ரீசன்ட் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இளையராஜா சாரோட ஒரு ப்ரோக்ராமில் அப்பா லைவாக பாடுறது வந்து ஒரு பெரிய ஒரு இட்ஸ் அ பிக் திங் அண்ட் திஸ் சாங் வாஸ் சம்திங் ஆஃப் அ சார்ட் ஆஃப் மேஜிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு முன்னாளவுக்கு வரும்போது ஐ திங்க் த என்டையர் ஆடியன்ஸ் ஜஸ்ட் ஃபெல்ட் லிஃப்டட் டு சம் அதர் ஸ்பேஸ் இன் திஸ் வேர்ல்ட் அண்ட் இந்த சாங் வந்து எப்படி பாட வேண்டாம்னு ஆக்சுவலி நினச்சேன் பட் இட் கான்ட் பி லெஃப்ட் அவுட் ஆஃப் த லிஸ்ட் அதனால் பாடுறேன் ப்ளீஸ் forgive for attempting this song. It's such a beautiful song. Some songs are better unleft, but better left aside. But then this song cannot be left aside. Isaniyani Ilayaraja sir sangeet, one of the best compositions. Nu enna sollam பாவம் என்னோடு போ பார்த்தால்
Sembu un vaasam varum poo sembu